நண்பர்களே வணக்கம். நேற்று வந்து நம்ம நமக்கு ஒரு துயரமான அனுபவம் எப்படி ஏற்படுதுங்கிறத பார்த்தோம். அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு அதற்கான ஒரு அனுபவிப்புமே எப்படி ஏற்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா பார்த்தோம். இந்த துயரமான அனுபவம் நமக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அனுபவிப்புமே அந்த அனுபவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு தொடர்ந்து போராடுறது எப்படி இருக்குன்னா, ஒரு நிழல் பொருளை இன்னொரு நிழல் பொருளோட எதிர்த்து போராடுற மாதிரி இருக்குங்கிறத அதை நம்ம பார்த்தோம். இந்த அர்த்தமட்ட போராட்டத்தினால நம்ம அடி மனசு வந்து அனாசமையாக தூண்டப்பட்டு திருப்பி திருப்பி அந்த துயர சம்பவத்தையே நமக்கு மேலே மேலே கொண்டாந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன தான் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, எதை செஞ்சாலும் அது ஒரு முரண்பாட்டையும் ஒரு போராட்டத்தையும் தான் கொண்டாந்துருது. அதாவது என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு முட்டுச்சந்தில் போய் நம்ம முட்டிக்கிறோம். அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி செயல்படுறது? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே இன்பத்தை தான் விரும்புகிறோம், துன்பம் வேண்டாங்கிறோம். இதையும் நம்மளை அறியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று, இன்பத்தை வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறோம், அதே இன்பம் எதிர்காலத்துக்கும் நீடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லைன்னா இப்போ இருக்கிற துன்பம் தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம், இல்லை எதிர்காலத்துலாவது இல்லாமல் போயிடணும்னு விரும்புகிறோம், துன்பம் இல்லாத எதிர்காலம் வேணும் அப்படின்னு விரும்புகிறோம். இதனால் இந்த என்டையர் மன இயக்கம் வந்து நமக்கு எதிர்காலத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அதாவது நாளைய அனுபவத்தை நோக்கி தான் அது போய்கிட்டே இருக்குது, அடுத்த கடத்தை நோக்கி தான் அது அமைஞ்சிருக்குது. இப்படி நம்ம எதிர்காலத்தில் என்ன தான் அடைய போகிறோம், அப்படி எதிர்காலத்தில் அடையிறதுக்குன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்மளோட வெளி மனசை பற்றியும் உள் மனசை பற்றியும் அதோடய இயக்கத்தை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம இயல்பு செயல்பட்டு அந்த இயல்புக்கேற்ற அனுபவம் தான் வெளியில் வருது, அந்த இயல்புக்கேற்ற அனுபவம் தான் நம்ம வெளி மனசில் வந்து அனுபவமாக வெளிப்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது நம்ம அடி மனசு வந்து அனுபவத்தை கொடுக்குது, அதை வெளி மனசு வாங்கிக்கிட்டு அனுபவிக்குது. இப்படி இருக்கிற இந்த அடி மனசை பற்றி வெளி மனசுக்கு ஒன்றுமே தெரியாது. வெளி மனசாக வெளிப்பட்ட அனுபவம் மட்டும்தான் வெளி மனசுக்கு தெரியும். அடி மனசுலேருந்து வெளிப்பட்ட அந்த அனுபவம் வந்து வெளி மனசுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் அதனை ஆட்சேபிக்கிற உரிமை வந்து எதுக்கும் வெளி மனசுக்கு இல்லை. ஏன்னா வெளி மனசுக்கு வெளி மனசை மட்டும்தான் தெரியும், வெளி மனசுக்கு காரணமான அடி மனசு அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அது எவ்வளோதான் ஆட்சேபத்தை எழுப்புனா கூட அது வந்து தனக்குத்தானே எழுப்பிக்கிட்ட ஆட்சேபம் தானே தவிர அது அடி மனசுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி வெளி மனசுக்கு ஏற்பட்ட அடி மனசு மூலம் ஏற்பட்ட அனுபவமும் வெளி மனசு உணர்ற அனுபவிப்புனும் தனக்குத்தானே போராடிக்குதே, இந்த அர்த்தமட்ட போராட்டம் அப்படிங்கிறத இந்த வெளி மனசு தீர்க்கமாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இந்த புரிதல் வந்து எப்போதான் ஏற்படுது, இல்லை எப்படிதான் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி போராட்டத்தினால எந்த பலனும் கிடையாது, இதனால அடையறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத இந்த வெளி மனசை புரிஞ்சிக்குது பாருங்க. அந்த புரிஞ்சிக்கிற நிலையிலேயே அந்த முக்கியமான இந்த புரிதல் அம்சம் ஏற்பட்டு போயிடுது. அப்படின்னா நிகழும் அனுபவத்தை எல்லாம் நம்ம மாற்றி இருக்க விரும்பினோம்னா நம்ம அடையறதுக்கு ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போயிடுது. அதாவது நிகழ்கிற அனுபவத்தை இன்பமாக கருதி அதை நீட்டிக்க நினைச்சாலும் சரி, இல்லை நிகழ்கிற அனுபவத்தை துன்பமாக கருதி அதை மாற்றியமைக்க நினைச்சாலும், அங்கே ஏதோ நம்ம அடையிறதுக்கு இருக்கு, ஏதாவது அடையிறதுக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னாலே நம்ம மனசு வந்து நாளைய நோக்கி போக ஆரம்பிச்சிருது. இதுதான் சராசரி மனுஷனோட இயக்கமாக இருக்குது. ஒவ்வொரு சராசரி மனுஷனோட மனசும் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில வந்து நம்ம வெளி மனசு இனிமேல் அடையறதுக்கு எதுவுமே கிடையாது
அப்படிங்கறத விளங்கிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப வெளி மனசை அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு விளங்கிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ உதாரணமா ஒரு கார்ல நீங்க பட்டு ஸ்பீடா போயிட்டே இருக்கீங்க, எதிரில் திடீர்னு ஒரு முட்டு செல்லு வந்துட்டா நீங்க சடன் பிரேக் போட்டா என்ன ஆகுது? இப்ப வண்டி அப்படியே அரவட்டமா சொல்லிட்டு போய் அப்படியே வந்த திசையை நோக்கி அப்படியே திரும்பி நின்றுக்குது. நீங்க ஸ்டீரிங்க கூட பிடிச்சி திருப்புறது கிடையாது, தானா திரும்பிக்குது. இந்த மாதிரி நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்தை நோக்கியும் அடுத்த கணத்தை நோக்கியும் தறிகட்டு ஓடின மனசு வந்து அங்க அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிகழ்காலத்துக்கு திரும்பி அந்த நிகழ்காலத்திலே தங்கிடுதுன்னா அது அப்படியே டோட்டலா அங்கேயே ஸ்டாப் ஆடுறது இல்ல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட எதிர்காலத்தை நோக்கி ஓடிய நம்மளோட மன இயக்கம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத நிகழ்காலத்துல இயங்குற மாதிரி நம்ம மன இயக்கத்தோட செயல் அமைப்பையே அப்படியே டோட்டலா மாத்திடுது. இப்ப இந்த நிலையில நம்ம மன இயக்கத்தோட தன்மை என்னன்னு பார்க்கலாம். இப்ப அது ஒவ்வொரு அனுபவத்தையும் அது இன்பமோ துன்பமோ அதை மாற்றத்துக்கு விருப்பம் இல்லாம அப்படியே ஏத்துக்க ஆரம்பிச்சுக்குது. இது என்னடா நிலைமைன்னு பார்த்தோம்னா இங்க எந்த அனுபவத்துக்கும் முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா அது சம்பந்தமா நம்ம அதுக்கு எந்த எதிர்காலத்தையும் கொடுக்கல. இதனால இன்பமோ துன்பமோ முக்கியத்துவம் இல்லாம போய் அதனை அப்படியே எதிர்பார்த்துட்டு உள்ள செயல் தான் நமக்கு முக்கியமா தெரிஞ்சு அதனை எப்படியே ஏத்திக்கிட்டு நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிடுறோம். சரி, இப்ப இந்த மனநிலை நமக்கு எப்படி வந்துச்சு? இதை அடையணும்னு நம்ம விரும்பினதால வந்துச்சாது இல்ல அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம இவ்வளவு நாளா ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த நொடியிலேயே அந்த செகண்ட்லயே இந்த அடையறதுக்கும் அரிதான ஒரு நிலைமை, புரியுதுங்களா? அடையறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடையிலேயே இந்த மனநிலை நம்ம வந்து நமக்கு வந்துடுது, வந்து அது செயல்பாட்டுக்கு வந்துடுது. எதிர்காலத்துல என்னமோ இருக்குது, என்னமோ அடையறதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எந்த தயக்கமும் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிற நேரத்துல இந்த மனநிலை நமக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுது. நிகழ்காலத்திலேயே இருந்து செயல்படக்கூடிய மனநிலை வந்து நமக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுது. சரி, இவ்வளவு நாளா பல விதமான விளக்கங்களும் சொல்லி இதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கோன்னு சொன்னீங்க. இப்படி ஒரு தடவை இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமா, இல்ல தினம் இதை பயிற்சி முயற்சி பண்ணி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அது தேவையே கிடையாது. நீங்க ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டேன்னா புரிஞ்சுக்கிட்டதுதான், புரிய வேண்டியதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி நம்ம கிட்ட ஒரு தெளிவு முடிச்சு இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. அதாவது நாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. இந்த தெளிவு முடிச்சு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏற்பட்டது ஏற்பட்டது தான், அதை இனி ஒரு நாளும் அவிழ்க்க முடியாது. அப்புறம் என்ன, அவ்வளவுதான், இனி என்ஜாய் தான், மீதியை நம்ம நாளைக்கு ஜாலியா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.